Hi friends, welcome back to Sundari's Lifestyle BMS. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 33 inches பிளவுஸ்னுடைய ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி 33 inches பிளவுஸ்னுடைய கட்டிங் வீடியோ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சார்ட் பேப்பரில் கட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ண அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அந்த கட் பண்ண சார்ட்டை வச்சு நம்ம வந்து எப்படி பிளவுஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளவுஸை வந்து நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு பேக் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண சார்ட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக் பீஸை எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ துணி மேலே போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்படி கட் பண்ண அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 33 inches பிளவுஸ் கட்டிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீழே எக்ஸ்ட்ரா துணி இருக்குது, ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சார்ட்டை போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பேக் நெக் வந்து ஃபோல்டிங் பகுதியில் இருக்கிற மாதிரி நம்ம போடணும். நம்ம கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு சைடு பிளவுஸு வந்து நம்ம ரெண்டாக மடித்ததில் ஒரு பக்கம் வந்து பேக் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்த பக்கத்தில் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்குக்கு நீங்கள் வந்து ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னாக்கா ஸ்லீவுக்கு வந்து நம்ம நாலாக மடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபோல்டிங் பகுதியில் நம்ம கையினுடைய உயரம் வர்ற மாதிரி பார்த்துட்டு சார்ட்டை போட்டு வரைஞ்சிக்கோங்க. எப்படி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக வந்து நான் வந்து கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுலேயே அதே மாதிரி கீழே எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அப்படின்னாக்கா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை போட்டு வரைஞ்சிக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். ஒரு சைடு பேக் எடுத்தாச்சு, ஒரு சைடு வந்து ஸ்லீவ் எடுத்தாச்சு. சென்டரில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து நான் வந்து கிராஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சார்ட் பேப்பரை போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து டாட் எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கட்டிங் வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருப்பேன். எந்தெந்த இடத்துல நான் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்த வந்து நீங்கள் துணியிலையும் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே டாட்டு, கீழே சென்டர் டாட்டு, அக்கல் டாட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். எங்கெங்கே டாட் இருக்கோ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சார்ட் பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து நம்ம மூணு துணி வைக்கணும். ஒரு ஒரு பட்டிக்கு மூணு துணி வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து இது 80 மீட்டர் துணி அப்படிங்கிறதுனால 33 இன்ச்சுக்கு நமக்கு வந்து இந்த துணியிலே நம்ம வந்து பட்டி எடுத்துக்கலாம். இந்த பட்டி துணி நமக்கு இல்லை அப்படின்னா ஒன்று மட்டும் நல்ல துணி எடுத்துகிட்டு மற்றதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து நம்ம மூணு துணி ஜாயின் பண்ணுவோம். அதில் ரெண்டு துணி வந்து பட்டியினுடைய அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நாலு சைடுமே ஒரு துணி மட்டும் பட்டி என்ன அளவோ அதுக்கு கரெக்டாக ட்ரா பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா கஸ்டமர் வர்றப்போ அவங்களுக்கு கூடவோ குறையவோ நம்ம இந்த கட்டிங்கை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஒரு தடவையும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும்னு தேவையில்லை. இதே பேப்பர் கட்டிங் நம்ம அளவு பிளவுஸ் அப்படியே போட்டு கட் பண்ணுறது நீங்கள் பேப்பர்லேயே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு தான் வந்து நமக்கு ஓப்பன் பகுதியில் வைக்கிறது, அதனால் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி துணியாக இருக்கணும். ஒன்று வந்து பட்டியினுடைய சரியான அளவு துணியாக வச்சுக்கோங்க. ஓப்பன் பகுதி எங்கங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மாறி தைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்காது. இப்போ ஓப்பன் பகுதி இப்போ இந்த சைடு இருக்குது அப்படின்னாக்கா
அடுத்த இதில் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ இந்த பக்கம் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று ரைட் சைடில் இருக்கணும், ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்து தைக்கணும். இது வந்து மூணுமே ஒரே துணிங்கிறதுனால நம்ம மாற்றி தைச்சாலும் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் வேறு வேறு பீஸ் துணி அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து தைச்சிக்கணும். வி பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் நம்ம துணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கழுத்தில் ஹெமிங் பண்ணுறதுக்காக இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கழுத்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வளர்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். பட்டி பீஸ் ரெடி ஆகிடுச்சு. கொக்கி பட்டி, வீ பட்டி, அப்புறம் கிராஸ் பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து வேறு கலர் நூல் எடுத்திருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு தெரியணும் தையல் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தைக்கும் போது நீங்கள் என்ன கலர் துணியில் நீங்கள் தைக்கிறீங்களோ, என்ன கலர் துணி தைக்கிறீங்களோ அந்த கலருக்கு நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து கை வந்து தைக்க போகிறேன். கை தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் கை தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கால் இன்ச்சில் ஒரு மடிப்பு தைச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நம்ம துணி மடிக்கணும்னு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. இதெல்லாமே என்னுடைய கட்டிங் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக போட்டிருப்பேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம மடித்து தைக்கிற தையல் வந்து கொஞ்சம் பெருசாக தைச்சிக்கோங்க. தைச்சது வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து நம்ம பிரித்து விட்டுறணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டி தைக்கலாம். பட்டி இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டியினுடைய அளவு துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே அரை இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் அதிகமாக கீழே இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அந்த அளவு துணியில் வந்து அரை இன்ச் கரெக்டாக இருக்கிற மாதிரி கீழே தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இப்போ அந்த அளவு துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு அந்த அதுக்கு மேலே ஒரு ஊசிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தையலை தைச்சிருங்க. இப்போ தைச்சாச்சு. அப்படி பின்பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பிட்டு பட்டியினுடைய அளவு துணி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. மற்றதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் வந்து பட்டி ஒன்று மட்டும் அளவு துணியாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி கட் பண்ணி தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மூணுமே ஒரே அளவு துணியாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டினுடைய அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் டாட் ஃபஸ்ட்டு பிடிக்கலாம். அது வந்து 3 இன்ச் உயரத்தில் நான் வந்து பிடிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து மடிச்சிக்கணும். ஒன்று ரைட் சைடு மடிச்சிங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடு மடிச்சிக்கோங்க. ஒரே சைடு மடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டுமே ஒரே பக்கம் வந்துடும். இப்போ வந்து சென்டராக பார்த்துட்டு நீங்கள் மடிச்சிட்டு அதுலேயும் அதே மாதிரி 3 இன்ச் எடுத்து ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த டாட்டில் எந்த மாதிரி பிடிக்கணும் அப்படிங்கிறத கட்டிங் வீடியோவில் வந்து நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரெண்டு டாட் பிடிச்சாச்சு. இப்போ அக்கல் டாட்டை வந்து இந்த ரெண்டு டாட்டையும் சேர்த்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா மூணாவது ஒன்று அதுவே வரும் டாட்டு. அந்த டாட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு சேர்த்து பிடிக்கும் போது நமக்கு மூணாவது அக்கல் பகுதியில் ஒரு டாட் வரும். அது எந்த இடத்துல சேர்த்து பிடிச்சோமோ அதில் கீழேருந்து 1 இன்ச் மேலே வச்சுட்டு இப்போ மேலேருந்து நம்ம அப்படி வந்து ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போ 3 டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரி அந்த சைடு நம்ம வந்து பிடிச்சிடலாம். இது வந்து அந்த பக்கம் ரைட் சைடு போட்டிருந்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் மேலே தூக்கி போட்டு அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பட்டியையும் நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பட்டியினுடைய நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டினுடைய நல்ல பக்கமும் ஒன்று கொண்டு டச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்போவுமே வந்து பட்டியினுடைய ஓப்பன் பகுதியில் நீங்கள் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சென்டர் டாட் வந்து தையலில் படாமல் மேலே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். தையலில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. தையலில் வந்து அந்த சென்டர் டாட் வந்து படக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ஓப்பன் பகுதியிலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அங்கே முடிகிற பகுதி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து கரெக்டாக ஆரம்பத்தில் இருக்கணும். அதனால் இதுலேருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து தைச்சிட்டோம். ரெண்டு ஒன்போல் அளவு இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ஓப்பன் பகுதி ரெண்டுத்தி ஒன்போல் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தேன்னு அதை கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும்.
இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. நம்ம வீ பட்டியும் கொக்கி பட்டியும் இப்போ தைக்கலாம். இப்போ நான் வந்து கொக்கி தைக்கிறதுக்கு ப்ளவுஸினுடைய ஒரு பக்கத்தில், எந்த பக்கம் உங்களுக்கு கொக்கி வேணுமோ அதை பார்த்துக்கோங்க, அந்த இடத்துல நல்ல பக்கத்தில் துணியை வந்து 1.5 இன்ச் துணியை நம்ம ரெண்டாக மடித்து நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சில் தைச்சிக்கணும். ஃப்ரண்ட்டினுடைய நல்ல பக்கம் 1/4 இன்ச் தைச்சிட்டு இப்போ கீழே ஒரு மடி மடிச்சுட்டு இப்போ நம்ம 1.5 இன்ச் வச்சுருக்கோம்ல அந்த துணிக்கு மேலே நான் ஒரு ஊசிக்கால் அடி அடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த துணிக்கு மேலே ஓரமாக நீங்கள் தைக்கணும். இப்போ அதை அப்படியே ஃபுல்லாக பின்பக்கமாக மடிச்சிடலாம். உள் பக்கமாக ஃபுல்லாக மடிச்சுட்டு அப்படி ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம கொக்கி தைக்கிறதுக்கான இடம். இது வந்து ஒரு ஒருத்தர் ரைட் சைட் தைப்பாங்க, ஒருத்தர் லெஃப்ட் சைட் தைப்பாங்க, அது உங்கள் இஷ்டம். எங்கே தைக்கிறீங்களோ அந்த எந்த இடத்துல கொக்கி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி செஞ்சுருங்க. இப்போ வந்து வீ தைக்கிறதுக்காக, வீ தைக்கிறதுக்கு நான் 3 இன்ச் துணி எடுத்திருக்கேன். அந்த 3 இன்ச் துணியை வந்து ரெண்டாக மடித்து ஃப்ரண்ட்டினுடைய கெட்ட பக்கத்தில் வச்சு தைக்கணும். அதே 1/4 இன்ச்சில் ஓப்பன் பகுதியில் கரெக்டாக தைங்க. இதில் வந்து அமுக்கடி அடிக்கக்கூடாது, அப்படி திருப்பிட வேண்டியதான். திருப்புறது எப்படின்னாக்கா அதில் வந்து ஃபுல்லாக பின்பக்கமாக உள் பக்கமாக திருப்பணும். இது வந்து பாதி மட்டும் வெளிப்பக்கமாக திருப்பணும், உள்ளே அடித்து வெளிப்பக்கமாக திருப்புறது. இது திருப்பிட்டு சென்டரில் தையல் போட்டுருங்க. இப்படி மடிச்சுட்டு சென்டரில் ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டு வச்சுக்கணும். நம்ம அந்த மடிப்பு நிற்கிறதுக்காக போடுறது தான். இப்போ வந்து நம்ம வீ போட்டுடலாம். வி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்துக்கிட்டு மேலே ஒரு வி போட்டுக்கோங்க, நம்மளுடைய டாட் பகுதியில் ஒரு வி போட்டுக்கோங்க, அப்புறம் பட்டி அதுவும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு வி, அப்புறம் பட்டிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் நடுவில் ஒரு வி போட்டுக்கோங்க, அப்புறம் கீழே ஒரு வி. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து நீங்கள் இந்த வி தைக்கும் போது அந்த கப் ஷேப்பை வந்து நீங்கள் தூக்கி தூக்கி விட்டுட்டே தைக்கணும். வீ தைக்கிறப்ப முடிவுலையும் ஆரம்பத்துலேயும் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுகிட்டே தைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொக்கி மாட்ட மாட்ட அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபுல்லாக வீ தைச்சு முடிச்சாச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். பேக்னுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட்டினுடைய நல்ல பக்கம் டச் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் அக்கிள் பகுதியில் 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து கழுத்து பகுதியில் 3/4 இன்ச்சில் முடிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நெக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறது தான். கழுத்து பகுதியில் 3/4 இன்ச்சில் ஆரம்பிச்சுட்டு அக்கிள் பகுதியில் 1/2 இன்ச்சில் நீங்கள் முடிச்சிடணும். அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ரெண்டு தையல் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து பேக் மேலே போட்டிருக்கோம். கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த அளவுக்கு தான் தையல் விட்டுருக்கோம், 2 இன்ச் விட்டுருக்கோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும், மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்கிள் பகுதியும் 9 இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாக்கா எந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே ஒரு 1 பாயிண்ட் அந்த மாதிரி தான் கூட குறைய இருக்கும், அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம். அதனால் துணியை மடிச்சுட்டு 1/2 இன்ச்சில் நீங்கள் ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு பிடிச்சிக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக சென்டராக மடித்து நீங்கள் வந்து டாட்டை பிடிச்சிக்கணும். 1/2 இன்ச்சில் 4 இன்ச் உயரத்தில் பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கையினுடைய நல்ல பக்கமும் இன்னொரு கையினுடைய நல்ல பக்கமும் ஒன்றுக்கொன்று தொடர மாதிரி போட்டுட்டு மேல் பக்கமும் அடிப்பக்கமும் வந்து கெட்ட பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சைடாக வந்து நம்ம வந்து இப்போது ஆழ வெட்ட போகிறோம். கையினுடைய ஆழம் நல்ல பக்கமும் டச் பண்ணியிருக்கணும், கெட்ட பக்கமும் வெளிப்பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆழ வெட்டினீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக நமக்கு வரும். இந்த அளவுக்கு ஆழ வெட்டி எடுத்தாச்சு.
இப்போ வந்து கையில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். சாரி, துணியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். துணியினுடைய ஃப்ரண்ட்டு பகுதியில் தான் கையினுடைய ஆழ வெட்டினது வந்து நமக்கு வரணும். சென்டரில் ஒரு கட்டிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கட்டிங் வந்து ஷோல்டர்னுடைய அந்த இது மேலே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டினுடைய அந்த துணி வந்து பின்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சென்டர்லேருந்து தான் தையல் ஆரம்பிப்பேன். அதுதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அந்த பக்கத்தில் சைடில் முடிகிறப்போ கொஞ்சம் கூட குறையாக வந்தாலும் வரும். அதனால் நம்ம வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ தச்சு முடிச்சாச்சு. எங்கே தச்சு முடிச்சிங்களோ அதிலிருந்தே அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்து திருப்பி வந்தீங்கன்னா தச்சு முடிச்ச இடத்துலேருந்து செகண்ட் ஸ்டிச் அப்படியே ஆரம்பிங்க. ஆரம்பித்து அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த இடத்துல அப்படியே முடிச்சுருங்க. ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் கையை அப்படியே வந்து முடிச்சிடலாம். நம்ம இப்போ முடிச்சாச்சு. இப்போ இதுக்கும் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எல்லாமே ரெண்டு ஸ்டிச் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம். ரெண்டு பக்கமும் அதேமாதிரி கை ஜாயின் பண்ணிக்கோங்க. கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை எல்லா இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம துணியை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இல்லைனா அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தைக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரிலாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் கொடுத்துருங்க. ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கை சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எல்லாம் மார்க் பண்ணிட்டனாலும் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹெம்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் இப்படி போட்டுட்டு இங்கேருந்து கிராஸாக ஒரு தையல் கொடுக்கணும். இப்போ தைக்கிறேன். இப்படி கிராஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண அந்த துணியை கவுத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி இன்னொரு துணியை வச்சு அதே மாதிரி கிராஸை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாக்கி இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைக்கிறது எனக்கு கொஞ்சம் துணி வேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் தையலுக்கு 1/4 இன்ச் துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற துணியை வந்து இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். 1/4 இன்ச்சில் நம்ம வந்து துணியை தைக்க போகிறோம். ஓப்பன் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு துணியை வெளியே விட்டுட்டு அதை அப்படி கீழே வச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் அந்த துணியை வந்து அடியில் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு 1/4 இன்ச் தான் நம்ம தையலுக்கு விட்டுருப்போம் கழுத்துக்கு. அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ ஃபுல்லாக நான் தைச்சி முடிச்சிட்டேன். அதே மாதிரி முடிய போகிற இடத்துலையும் லைட்டாக உள் பக்கமாக துணியை மடித்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முடிச்சிட்டோம். இப்போ சுற்றி வந்து தையலுக்கு வெளியே கட்டிங் போகாமல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது அது கரெக்டாக திரும்பும். அதுக்காக தான் கழுத்தை சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்படி திருப்ப போகிறோம். திருப்பி அந்த இடத்துல தையல் ஊசிக்கல் அடி அடிக்கணும். திருப்பி இருக்கலாம் அந்த துணியினுடைய நுனியில், அந்த ரெண்டு ஜாயின்ட்லேயும் திருப்பி இருக்கிற துணி நுனியில் வந்து ஊசிக்கல் தையல் அந்த படி ஊசிக்கல் அடி அடிக்கணும். இல்லைன்னா ப்ரெஸ் ஸ்டிச்சிங் சொல்லுவாங்க, அந்த தையல் நம்ம தைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக தையல் இருக்கணும். ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டோம். நீங்கள் கீழே மடிப்பு துணியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பைப்பிங் அப்படி மடிச்சிங்க, ஹெம்மிங் அப்படி மடிச்சிங்க அப்படின்னாக்க அந்த துணி வந்து வெளியே தெரியும். அதனால் தையல் எந்த அளவுக்கு இருக்கோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மெட்டுற துணி எல்லாமே நீங்கள் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை கரெக்டாக பார்த்து கட் பண்ணி தச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.